வணக்கம், வெல்கம் டு ராணி சமையல். இந்த வீடியோவில் ப்ரான் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு காமிச்சிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது 250 கிராம்ஸ் அளவு ப்ரான். மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன். கூடவே அரிசியும் கழுவி ஊற வச்சுருக்கேன். இது 350 அளவு கிராம்ஸ் அரிசி எடுத்திருக்கேன். அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம், 4 பச்சை மிளகாய், நடுவில் இந்த மாதிரி கீறி வச்சுடுங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தனியா மிக்ஸ், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா, 2 டீஸ்பூன் அளவு கல் உப்பு, 1 டேபிள்ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள், 1 இன்ச் பட்டை 1, 1 ஸ்டார் ஆனிஸ், 1 மராட்டி மொக்கு, 2 ஏலக்காய், 2 கிராமு, 1 பிரியாணி இலை, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு. இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியும் கொஞ்சம் புதினா, இதையும் கழுவி பொடியாக கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. சட்டி வச்சுருக்கேன். சட்டி காஞ்சதும் இதில் 5 டேபிள்ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் இதில் எல்லா ஸ்பைசஸும் சேர்த்துடலாம். பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஸ்டார் ஆனிஸ், மராட்டி மொக்கு, பிரியாணி இலை, கூடவே பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் எப்போவுமே நடுவில் கீறி தான் போடணும். அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி நீட்டு வாக்கில் அரிஞ்சு போடுங்க, மெலிஸ் மெலிஸாக. வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே பிரியாணியில் நல்லா வதங்கினா தான் பிரியாணியோட டேஸ்ட் இன்னும் கூடி வரும். 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, இது நம்ம பட்டலவங்க போட்டப்போ கூட போட்டிருக்கலாம், மிஸ் ஆகிடுச்சு, இப்போ சேர்த்துருக்கேன். சிம்லியே செய்யுங்க முதல்லேருந்து. சட்டி காஞ்சதும் சிம்மில் தான், எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் தான், சிம்லியே வச்சுருங்க. நம்ம அரிசிக்கு தண்ணி ஊற்றும் போது தான் ஃப்ளேம் இன்க்ரீஸ் பண்ணுறோம். அது வரை சிம்மில் தான் எல்லாமே வதங்கி வரணும். வெங்காயம் நல்லாவே நரம் மாறி வரணும், கிட்டக்கிட்ட ப்ரௌன் கலருக்கு வரணும். வெங்காயம் வதங்க உப்பு சேர்த்தோம்னா சீக்கிரமே வதங்கி வந்துடும். அதனால் நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். டோட்டலாக 2 டீஸ்பூன் அளவு உப்பு தான், கல் உப்பு, அதில் கொஞ்சம் தான் சேர்த்துருக்கேன். பாருங்கள் நல்லா நிறம் மாறி வந்துடுச்சு வெங்காயம். இப்போ தக்காளி பொடியாக கட் பண்ண தக்காளியை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக தொழுவி கொடுங்க. கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துட்டோம்னா எல்லாம் ஒன்றா வதங்கி வந்துடும். ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதங்குச்சுன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம மிளகா தனியா மிக்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 2 நிமிஷம் போல் இப்படி இருக்கட்டும். எல்லாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்த பிற்பாடு நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இது மிளகா தனியா மிக்ஸ். அடுத்தது கரம் மசாலா. அப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் போட்டு நல்லா தொழுவி கொடுங்க. இதுவும் ஒரு 2 நிமிஷம் போல் இருந்தால் நல்லா எண்ணெயில் வதங்கி வந்துடும். இப்போது ப்ரானை சேர்த்துடலாம். க்ளீன் பண்ண ப்ரானை சேர்த்துடலாம். ப்ரான் போடும் போதே அரிசிக்கு தேவையான அளவு தண்ணியும் வச்சுடுங்க. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம அரிசி போட்டு தண்ணியும் சேர்த்துடுவோம். ஒரு 5 நிமிஷம் போல் ப்ரான் வதங்கட்டும் சிம்லியே. ஸோ மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகி ரொம்ப சுவையாக வரும். இந்த மசாலாலாம் 1/2 கேஜி ப்ரானுக்கான மசாலா. நீங்கள் அதுவே எக்ஸ்ட்ரா போட்டு தந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மசாலாஸ். 5 நிமிஷத்தில் தண்ணியும் காஞ்சி வந்துடும். இது மூடி வைக்கலாம். நடுவில் ஒரு 2 வாட்டி தொழுவி கொடுங்க. பாருங்கள் இறால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. ஸோ நீங்கள் தண்ணி அரிசிக்கு வைக்கிற தண்ணியில் கொஞ்சம் குறைச்சிக்கணும். எப்போவுமே அப்படியே பார்க்கும்போது தெரியும் தோராயமாக எவ்வளோ தண்ணி குறைக்கணும்னு. ஒரு 1/2 டம்ளர், இப்போ இதுக்கு வந்து நான் 1/2 டம்ளர் தண்ணி தான் குறைச்சி ஊற்றுனேன். ஸோ நீங்கள் நிறைய செய்யும் போது தண்ணி பார்த்துக்குங்க, எவ்வளோ இறால் எவ்வளோ தண்ணி நிற்கிதுன்னு. அதுக்கு தகுந்த மாதிரி தோராயமாக குறைச்சிக்கனா போகிறோம். இந்த ப்ரான் பிரியாணியில் நான் யூஸ் பண்ண அரிசி புழுங்கல் அரிசி. புழுங்கல் அரிசின்னு யோசிக்கவே வேண்டாம்,
ரொம்பவே சுவையாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக புழுங்கல் அரிசி இப்போ ட்ரை பண்ணுங்கள். புழுங்கல் அரிசி ஒரு கிளாஸ் அரிசிக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணி. இப்போ எறா போட்டு செய்யும் போது அந்த தண்ணி குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கினீங்கன்னா பர்ஃபெக்டாக அருமையாக இருக்கும். நல்லா உதிரி உதிரியாக டேஸ்டில் கூட நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்களேன், கண்டிப்பாக பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அரிசியெல்லாம் போட்டாச்சு, நல்லா தொழி கொடுத்தாச்சு. இப்போ நம்ம தண்ணி சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கிற தண்ணி தான் சேர்க்கணும். ஆல்ரெடி நம்ம ப்ரான் போடும்போது தண்ணி வச்சுட்டு இருந்தோம். ப்ரான் வதக்குற அந்த 5 நிமிஷம் ப்ரான் போட்டு வதக்கணும். அந்த கேப்பில் தண்ணியும் கொதிச்சு வந்துடுச்சு. இப்போ அரிசிக்கு தேவையான உப்பும் போட்டாச்சு. அரிசிக்கு தேவையான உப்புனா ஆல்ரெடி 2 டீஸ்பூன் அளவு எடுத்திருந்தோம். அதில் கொஞ்சம் வெங்காயம் வதங்கும் போது போட்டோம், மிச்சத்தை இப்போ போடுறோம். ஒரே வாட்டியாக எடுத்து வச்சுக்கினா தான் நம்ம பிரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ உப்பெல்லாம் போட்டு நல்லா கலந்து கொடுங்க. உப்பும் கரையட்டும், மசாலாவும் எல்லா பக்கம் பரவி வரட்டும். இப்போ ஃப்ளேம் ஹையில் வச்சுக்கோங்க. நல்லா தொழிய கொடுங்க. ஃப்ளேம் ஹையில் இருக்குது, நல்லா கொதி வரட்டும். நல்லா சலசலன்னு கொதிக்கும் போது தான் நம்ம சிம்மில் வைக்கணும். கொத்தம்பள்ளியும் புதினாவும் பொடியாக கட் பண்ணிருந்தது, அதையும் போட்டு நல்லா தொழிய கொடுக்கலாம். இந்த கட் பண்ண புதினாவையும் கொத்தம்பள்ளியும் ஆக்சுவலாக நம்ம எறா போடுறதுக்கு முன்னாடி அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்தோம்னா அது இன்னும் சுவையாக இருக்கும். நான் மிஸ் பண்ணிட்டேன். நீங்கள் செய்யும் போது எறா போடுறதுக்கு முன்னாடி இந்த கொத்தமல்லியும் புதினாவும் போட்டு நல்லா தொழி கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் எறா போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். மிஸ் ஆகிடுச்சு. இப்போது நல்லா கொதி வருது. நல்லா கொதி வந்ததும் சிம்மில் வச்சுட்டு 15 நிமிஷத்தில் வெந்துடும். இது வந்து புழுங்கல் அரிசிக்கான டைமிங்கு. நீங்கள் வேறு இருந்தால் அரிசி போட்டிருந்தால் அது கொஞ்சம் நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த அரிசி உங்களுக்கு பழக்கத்தில் இருக்கும். நல்லா கொதி வருது, மூடி வச்சிடலாம். சிம்மில் வச்சிடணும். சிம்மில் வச்சு நடுவில் தொழுவது வேண்டாம், அப்படியே இருக்கட்டும். 15 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். தேங்க்யூ. Thank you for watching.